விரைவுச் செய்திகள். மத்திய அரசு சார்பில் சிறுபான்மையினர் கல்வி உதவிக்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் சையத் ஷாஜி ஷாதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியிலிருந்து ஆண்டுதோறும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள 43 பேர் அனுப்பப்பட்டு வருவதாகவும், இதற்காக ஆண்டுதோறும் 688,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் கூறினார். புதுச்சேரியில் விரைவில் வக்ஃப் வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சையத் ஷாஹி ஷாதி தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக வைகை அணையிலிருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மூலவைகை, சுருளியாறு, கொட்டிக்குடி ஆறு, வராக நதி உள்ளிட்ட முக்கிய நீர் ஆதாரங்களிலிருந்து வைகை அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் தற்போது 70 அடியை எட்டியுள்ளது. இதனால் 7 பிரதான மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலைப்பகுதி, சின்னசேலம், சங்கராபுரம் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கல்வராயன் மலையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தொரட்டிப்பட்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொரட்டிப்பட்டு, எழுத்தூர், ஏற்றம்பட்டி, மடப்பட்டு, எருக்காட்டுப்பட்டு, துறங்கூர் உள்ளிட்ட 15 கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மணலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பால் கேன்களை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கயிறு கட்டி எடுத்துச் சென்றனர். இதனிடையே கனமழையின் காரணமாக அங்குள்ள பெரியார் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் பொதுமக்கள், சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புதுதில்லியில் இந்தியா கேட் பகுதியில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தேசிய நாடகப்பள்ளி, சங்கீத் நாடக அகாடமியின் இசைக்குழு, லலித் கலா அகாடமியின் ஓவியங்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றன. இந்தியாவின் 75வது சுதந்திர ஆண்டை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். இந்திய பிரான்ஸ் விமானப்படை வீரர்கள் பங்கேற்ற 7வது பயிற்சி ஜோத்பூரில் நேற்று நிறைவடைந்தது. இருநாட்டு விமானப்படைகளும் தொழில்முறை தொடர்பு மற்றும் செயல்பாடு அறிவு அனுபவத்தை இந்த பயிற்சியில் பகிர்ந்து கொண்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயிற்சியின்போது பல்வேறு கட்டங்களை துல்லியமாக திட்டமிடுதல், செயல்படுத்துதல், வான் போர் உருவாக்கப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வீரர்கள் பயிற்சி பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு விமானப்படை வீரர்களும் ஒருவருக்கொருவர் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றி கலாச்சார பரிமாற்றங்களை செய்து கொண்டதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் நடைபெறும் 41வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ஆயுஷ் அமைச்சகம் தனது அரங்கை அமைக்கவுள்ளது. நாளை முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான ஆயுஷ் என்ற கருப்பொருளில் அமைச்சகம் தனது முயற்சிகளை முன்னிலைப்படுத்தவுள்ளது. இந்த அரங்கில் ஆயுஷ் நிறுவனங்கள் ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி உள்ளிட்ட துறைகளின் ஆராய்ச்சி செய்திகள், உடல் நலத்தை பேணுவது குறித்த தகவல்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் என ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.